அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாட்டி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடலூர் தைப்பூச ஜோதி தரிசனம் பெருவிழா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாதம் தை மாதம் பூச நட்சத்திரம் ப்ளஸ் வந்து இந்த பௌர்ணமியில் வர்றதுனால எல்லாருமே வந்து வடலூர் நான் போய் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். இந்த வாட்டி வந்து ரொம்ப மிக சிறப்புடைய மாதமாமே. இந்த வாட்டி வந்து ஏழு திரைகளை விலக்கி வந்து அருள்பெரும் ஜோதி தரிசனம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சித்தி வளாகத்தில் வந்து வள்ளலார் ஐயா அவர்கள் வந்து உள்ளே போய் இறைவனோட ஒன்றரை கலந்த அந்த அறையை வந்து ஓப்பன் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து எந்தெந்த தேதியில் நடக்குது, எந்த டைமில் நடக்குதுன்றது எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு சொல்லி கேட்ட பல பேருக்கு இந்த வீடியோ வந்து நான் பேசுகிறேன். ஸோ எப்பயுமே வந்து மாத பூசம் அப்படின்னாலே வடலூரில் மிகப்பெரிய ஒரு சிறப்புடைய நாள் தான். எப்பயுமே பூச நட்சத்திரம் அந்த மாத பூசம் அப்படின்றதே வந்து சிறப்புடைய நாளாக தான் இருக்கும். அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரைகளை விலக்கி உள்ள அருட்பெரும் ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. மொத்தம் ஏழு திரைகள் சொல்லப்படுது. அதாவது இந்த ஆன்மா வந்து இறைவனை அடைவதற்கு ஏழு திரைகளால் இங்கே மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஏழு திரைகள் விலகுச்சு அப்படின்னா இந்த ஆன்மா என்பது இறைவனோட ஒன்றரை கலக்கும் சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன திரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை, இந்த ஏழு திரைகள் விலகினா இந்த அருட்பெரும் ஜோதியை ஒருவரால் காண முடியும். ஸோ இந்த ஏழு திரைகள் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இறைவனோட வந்து நம்ம வந்து ஒன்றரை கலக்கிறதுக்கு வந்து தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மற்ற மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆறு திரைகளை விலக்கிட்டு அந்த ஏழாவது திரை மட்டும் இருக்கும். வெறும் அருட்பெரும் ஜோதி தரிசனம் அது பாதியாக இருக்கும். இப்போ ஆறு திரைகள் விளக்குனதுக்கப்புறம் ஏழாவது திரை வந்து பாதியாக இருக்கும். ஸோ அதில் தான் வந்து அருட்பெரும் ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. ஆனால் இந்த தைப்பூச நாளில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏழு திரைகளையும் விலக்கிட்டு அருட்பெரும் ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. ஸோ இது எந்தெந்த டேட்டில் என்னென்ன டைமிங் படி நடக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் நடைபெறுது. அதே மாதிரி அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தைப்பூச பெருவிழா ஐந்து கால ஜோதி தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் என்ன அப்படின்னா, அதாவது ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஐந்து கால பூஜை இருக்கு. அது என்னென்ன டைமிங் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆறு டு ஏழு, அப்புறம் பத்து டு பதினொன்று, ஒன்று டு ரெண்டு மதியம், அதாவது மதியம் ஒன்று டு ரெண்டு, இரவு ஏழு டு எட்டு மணி, அதுக்கப்புறம் இரவு பத்து டு பதினோரு மணி இந்த ஐந்து கால பூஜை நடக்குது. திரும்பவும் சொல்கிறேன், காலையில் ஆறு மணி டு ஏழு மணி, அதுக்கப்புறம் பத்து மணி காலை, பத்து மணி டு பதினோரு மணி, அதுக்கப்புறம் மதியம் ஒரு மணி டு ரெண்டு மணி, அதே மாதிரி இரவு ஏழு டு எட்டு மணி, திரும்பவும் மீண்டும் வந்து இரவு பத்து டு பதினோரு மணி. ஸோ இந்த ஐந்து கால பூஜை வந்து ஐந்தாம் தேதி அன்றைக்கு நடைபெறுது. அதுக்கப்புறம் காலையில் ஆறாம் தேதி காலையில் திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஆறாவது கால பூஜை, அதாவது ஜோதி தரிசனம் நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆறாவது கால ஜோதி தரிசனம் நேரம் என்ன அப்படின்னா, காலை ஐந்து முப்பது மணி, காலையில் ஐந்து முப்பது மணி டு ஆறு முப்பது மணி வரைக்கும். ஸோ அந்த ஒரு மணி நேரம் காலையில், அது என்றைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி காலையில் திங்கக்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி ஆறாம் தேதி அந்த நிகழ்வுலாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ஆறாவது கால பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம், மதியம் வந்து பன்னெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை. அது என்ன ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நாலு ஐந்து ஆறு, இது நான் சொன்னது வந்து சித்தி வளாகம் கிடையாது, சத்திய ஞான சபை. நல்லா நோட் பண்ணிங்க, நாலு அஞ்சு ஆறாவது வந்து அந்த ஜோதி தரிசனம் காட்டுறது வந்து சத்திய ஞான சபையில் வந்து நடைபெறும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நான் சொன்ன பன்னெண்டு மணி டு சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சித்தி வளாகம். இந்த சித்தி வளாகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் வந்து உள்ள அந்த ரூம்குள்ளே போய் இறைவனோட ஒன்றரை கலந்த அந்த இடம் தான் வந்து சித்தி வளாகம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் வடலூர் போயிட்டு வந்த அந்த வீடியோவில் கூட நான் அந்த இடத்த வந்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அறை தான் வந்து அவர் உள்ளே போய் இறைவனோட ஒன்றரை கலந்த இடம். ஸோ இது வந்து அன்றைக்கி ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த அறையை காட்டுவாங்க. நீங்கள் அன்றைய நாளில் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சைடில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வள்ளல் பெருமான் அவர்கள் தனது தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு இரண்டரை கலக்க திருவரை பொதுமக்கள் தரிசனத்திற்கு திறக்கப்படும். அந்த இடத்துல வந்து அந்த ரூம்ல தான் வந்து அவர் இறைவனோட ஒன்றரை கலந்தாரு. அந்த அறை பேர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருவரைன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த திருவரை வந்து பொதுமக்கள் தரிசனத்திற்காக திறக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க பிளான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா,
நாலாம் தேதி கொடியேற்றம் நடக்குது, ஐந்தாம் தேதி அந்த ஐந்து கால பூஜை நடக்குது, ஆறாம் தேதி காலையில் ஒரே ஒரு ஆறாவது கால பூஜை நடக்குது, ஏழாம் தேதி அந்த அறை ஓப்பன் பண்ணுறாங்க. முடிஞ்சால் இதில் எந்தெந்த நேரமும் சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் அது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் போயிட்டு தாராளமாக வடலூரில் வந்து விசிட் பண்ணி ஐயாவோட அருளை நீங்கள் பெற்றுக்கலாம். அதே மாதிரி என்னென்னா, இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு நைட்டு தங்குறது இன்னும் பெரிய விசேஷம். அதாவது அஞ்சாம் தேதி நைட்டு நீங்கள் வடலூர்லேயே தங்குறீங்க அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தைப்பூசம் அப்படின்றதுக்கு பின்னாடியும் இது ஏன் வந்து தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் மட்டும் சொல்கிறாங்க, அது ஏன் பௌர்ணமியில் வருது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே சில காரணங்கள் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்க, உங்களோட பிளானை நீங்கள் அதுக்கு ஏற்றாற போல் நீங்கள் வந்து அமைச்சிக்கங்க. போயிட்டு நீங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடுவோம் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா எல்லாம் சாலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.